ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது கந்த புராணம். இந்த நூல் சொற்சுவையும் பொருட்சுவையும் பக்தி சுவையும் மிக்கதாக இருப்பதால் தமிழ் புலவர்களாலும் முருகன் அடியார்களாலும் சிறப்பாக போற்றப்படுகிறது. கந்த புராணத்தில் இல்லாதது வேறு எந்த புராணத்திலும் இல்லை என்று சிறப்பிக்கப்படுகிறது. சிவபெருமானுடைய முக்கண்களாக கூறப்படும் புராணங்களில் இந்த கந்த புராணம் நெற்றிக்கண்ணாக இருக்கிறது. இந்த புராணத்தை என்னுடைய சொந்த நடையில் கற்பனை கலந்து புத்தம் புது பொலிவோடு காணொளியாக தர இருக்கிறேன். முருகன் பிறந்த அந்த காலத்திற்கு உங்களையும் இந்த காணொளி மூலமாக அழைத்து செல்ல இருக்கிறேன். வாருங்கள், அதை நோக்கி பயணிக்கலாம். அத்தியாயம் 1, பார்வதியின் பிறப்பு. சூரிய பகவான் தன் பணி முடிந்ததென சந்திரனிடம் கை குலுக்கி விடை பெற்று கொண்டிருந்தார். அந்த கைலாய மலையில் மனதை மயக்கும் நறுமணம் பரவி அந்த இடத்தை புது பொலிவாக்கிக் கொண்டிருந்தது. அது என்ன நறுமணம் என்று பார்க்கையில் அம்பிகையானவள் உலகிற்கு படியளந்து திரும்பி வரும் தன் கணவனை ஆராதிக்க செய்த முன்னேற்பாடுகள்தான் அவை. நங்கையானவள் கருங்குவளை போன்ற கண்களுக்கு அழகிய மைத்தீட்டி கார்முகில் ஒத்த தன் கருங்கூந்தலில் நறுமலர்கள் பல சூடி நீண்டு உயர்ந்த தன் நெற்றியில் அழகாக சந்தனம் குங்குமம் இட்டு தன்னை அலங்கரித்து ஐயனுக்கு உகந்த வில்வத்தை மாலையாக கட்டி பூஜைக்காக நறுமணங்களை வீசும் பலவிதமான மலர்களை சேகரித்து மொட்டு அவிழாத தாமரை புஷ்பங்களை தன் கையில் ஏந்தியும் அமர்ந்திருந்தாள். இவை அனைத்தும் தென்றலோடு இணைந்து அங்கே முகாமிட கார்முகில் திரண்டிருந்த வானத்தை நோக்கியபடி ஈசனுக்காக காத்திருந்தாள் அம்பிகை. இப்போது காற்றிலே திருநீற்றின் வாசம் மிதந்து வர அதோடு சிவகணங்களின் ஹரஹர மகாதேவா என்ற கோஷமும் சேர்ந்து வர தன் கணவனை வரவேற்க ஆரத்தி தட்டோடு அங்கே வந்தாள் அந்த காரிகை. செந்தூரம் பூசிய செவ்வானமாய் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்திருக்க அவளை கண்ட சிவபெருமான், தாட்சாயினி, சரியான நேரத்தில் உன்னை காண வந்துவிட்டேன். இன்று உன்னை நான் தாமதிக்க வைக்கவில்லையே என்று புன்முறுவல் பூத்தார். வாயிலில் நின்றவரை உள்ளே அழைத்து சென்ற பார்வதியின் மனம் இப்போது ஆர்ப்பரிக்க தொடங்கியது. இதுவரை சந்தோஷ சாரல் அடித்துக் கொண்டிருந்த மனதில் இப்போது ஏதோ ஒரு அமைதி நிலவியது. கண்களில் கூட இதோ வெளியே வந்துவிடவா என்று கேட்டபடி சில நீர்த்துளிகள். சிவனின் இடப்பாகம் நின்றிருந்த மங்கை அவரை வணங்கி நின்றாள். அம்பிகையின் மனநிலையை கண்ட சிவனார், இந்த சிவனால் கூட பெண்களின் மனதை புரிந்து கொள்ள முடியாது போலும். சற்று முன் இங்கு சந்தோஷத்தோடு இருந்த தாட்சாயினியை யாரேனும் கவர்ந்து சென்று விட்டார்களா? கவலை தோய்ந்த முகத்துடன் இருக்கும் பெண்ணே, நீ யார் என்று கேலியாக கேட்க, ஐயனே, எனக்கு ஒரு விண்ணப்பம். தாங்கள் என்னை தாட்சாயினி என்று அழைப்பதில் எனக்கு விருப்பமில்லை. தட்சனின் மகளாக நான் தோன்றியதால் அப்பெயரை தெரியாமல் பெற்றுவிட்டேன். தட்சன் சிவநிந்தனை செய்து வீரபத்திரனால் அழிக்கப்பட்டான். ஆனால் தாட்சாயினி என்று நீங்கள் என்னை அழைக்கும் போதெல்லாம் எனக்கு சிவநிந்தனை செய்தவள் என்ற எண்ணமே தோன்றுகின்றது. இந்த பெயர் என்னை விட்டு நீங்க நான் மறுபிறவி எடுக்க தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி நின்றாள் அம்பிகை. முக்காலமும் உணர்ந்த சிவனும், தேவி, நீயும் பூலோகத்தில் பிறவி எடுக்கும் நேரமும் வந்துவிட்டது. நான் ஏற்கனவே இமவானுக்கு அளித்த வரத்தின்படி அவருக்கு மகளாக தோன்றி வளர்ந்து வருவாயாக. உரிய நேரத்தில் நானும் அங்கு வந்து உன்னை திருமணம் புரிந்து கொள்கிறேன். விரைவில் உன்னுடைய பெயரும் பர்வதனின் மகள் என்று பொருள்பட பார்வதியாக மாறும் என்று திருவாய் மலர்ந்தருளினார். அடுத்து என்ன? பார்வதியின் பிறப்புதான். அது இமயமலையின் அடிவாரம். அடர்த்தியான பச்சை பசேலன மரங்கள், அவற்றில் தோளமையோடு வளைந்து நெளிந்து இருக்கும் செடி கொடிகள், தென்றலின் சுதிக்கேற்ப ஆடி அசைந்து விளையாடி கொண்டிருக்க பின்னணி இசையாக அருவியின் ஆர்ப்பரிக்கும் ஓசையும் பறவைகளின் கீச்சென்ற சப்தங்களும், சற்று இடைவெளியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் விலங்குகளின் ஓசையும் எழுந்து கொண்டிருந்தது. இவை எதிலுமே லயிக்காமல் ஏதோ ஒரு சிந்தனையில் இமயமலையின் அரசன் இமவான் தன் மனைவி மேனாவதியோடு அங்கு நடந்து சென்று கொண்டிருந்தான். எவ்வளவு நேரம் போனது என்று தெரியவில்லை.
இருவரிடமும் ஒரே அமைதி. இடையிடையே சூரியன் கீற்று போல தன் ஒளியை அந்த கானகத்தில் செலுத்தி அவர்களின் மௌனத்தை கலைக்க முயன்று கொண்டிருந்தான். எங்கிருந்தோ ஒரு அழகிய வண்ணத்து பூச்சி ஒன்று பறந்து வந்து மேனாவதியின் தோளில் இளைப்பாறியது. அப்போது மௌனம் கலைந்தவனாய் இமவான், "மேனாவதி, உன் தோள்களில் அழகான வண்ணத்து பூச்சி விளையாடுகிறது பார்" என்றார். "என் கைகளில் கொஞ்சி விளையாட ஒரு குழந்தையைத்தான் அந்த ஈசன் தரவில்லை. இந்த வண்ணத்து பூச்சியாவது என்னுடன் விளையாடுகிறதே, பரவாயில்லை" என்றாள் விரக்தியாக. மீண்டும் இருவரும் மௌன பூட்டு போட்டுக் கொண்டனர். அப்போது இளந்தென்றல் நல்லது விரைவில் நடக்கும் என்பது போல அவர்களை தழுவி ஆறுதல் சொல்லி போனது. சில மணி துளிகளில் அவர்கள் இருவரது கவனத்தையும் ஈர்த்தது காற்றோடு கலந்து வந்த ஒரு மணலையின் சத்தம். இருளில் இருந்த அவர்களுக்கு ஏதோ ஒரு சிறிய வெளிச்சம் தென்பட்டது போல சந்தோஷப்பட்டு குரல் வந்த திசையை நோக்கி இருவரது பாதங்களும் அனிச்சையாக ஓடின. அங்கே ஒரு தடாகத்தில் இருந்துதான் அந்த ஓசை வந்தது. இருவரும் அந்த தடாகத்தை பார்க்கும் போது அங்கே 1008 இதழ்கள் உடைய ஒரு தாமரை மலரில் அம்பிகை குழந்தையாக அவதரித்திருந்தாள். நடப்பதெல்லாம் நிஜமா இல்லை கனவா என்று பிரமித்து நின்றிருந்தனர் இருவரும். சற்று சுதாரித்து இமவான், "யாவும் இறைவன் செயல். பார்வதியே எனக்கு மகளாக கிடைப்பாள் என்று அன்று கூறிய சிவபெருமானின் வரம் இன்று பலித்தது மேனாவதி" என்று சந்தோஷம் பொங்க தடாகத்தில் இறங்கி அந்த மழலையை தன் கைகளில் அள்ளி ஆறத் தழுவி இதுநாள் வரை குழந்தைக்காக ஏங்கிய அவன் மனைவியின் கைகளில் கொடுத்தான். பர்வத மன்னன் மகளாகியதால் பார்வதி என்று பெயரிட்டு சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வந்தனர். தன் தந்தையைப் போலவே சிவ வழிபாட்டில் சிறந்து விளங்கினாள் பார்வதி. 5 வயதான பிறகு பார்வதி சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறாள். சிவனையே மணாளனாக பெற வேண்டும் என்பதே அவளது தவத்தின் குறிக்கோள். அதே சமயம் கைலாயத்தில் சிவபெருமான் அம்பிகையை பிரிந்த பிறகு தட்சிணாமூர்த்தி கோலத்தில் மோன நிலையில் இருந்து சனகாதி முனிவர்களுக்கு ஞான அருள் செய்ய ஆரம்பித்து விட்டார். அம்மையும் அப்பனும் பிரிந்ததால் உலகில் உள்ள உயிர்களுக்கிடையே தோன்றுகின்ற காதல் உணர்வானது தடைப்பட்டு உலகின் இயக்கம் மாற ஆரம்பித்தது. அது மட்டுமல்லாமல் சூரபத்மன் எனும் அரக்கன் சகல வரங்களும் பெற்று எல்லா அண்டங்களையும் கவர்ந்து தேவாதி தேவர்களையும் சிறைப்பிடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். தேவர்களை காக்கும் பொருட்டு இந்திரன் ஈசனை நோக்கி தவம் செய்தான். அவனுக்கு காட்சி கொடுத்த ஈசன் விரைவில் சிவசக்தியின் அம்சமாக ஒரு குமரன் தோன்றுவான். அவனை அரக்கர்களை அழித்து உங்களை காப்பாற்றுவான் என்று நல்வரம் நல்கினார். இப்போது தேவர்களுக்கு ஒரு பெரும் குழப்பம். ஈசனோ மோன நிலையிலும் அம்பிகையோ தவத்திலும் இருக்கும் போது சிவசக்தி அம்சமாக குழந்தை பிறப்பது எப்போது என்று புலம்பினார்கள். தேவாதி தேவர்கள் பிரம்மனை தலைவராக கொண்டு கூட்டம் நடத்தி இறுதியில் மன்மதனை அழைத்து, "மன்மதனே, நீ சென்று உன் மலர்கனைகளை சிவனின் மீது செலுத்தி அவர் மனதில் பிரகதாபத்தை ஏற்படுத்து" என்றனர் ஒருமித்தமாக. சிவபெருமானின் கோபத்தை பற்றி நன்கு அறிந்தும் என் கணவனை இவ்வாறு செய்ய சொல்வது எவ்விதம் நியாயம் என்று ரதிதேவி புலம்பி நிற்க, "நீ சென்று சொல்வதை செய்வாயா அல்லது என்னிடம் சாபம் பெறப்போகிறாயா?" என்று பிரம்மன் கோபத்தோடு பார்க்க இருபுறமும் அடிவாங்கும் மத்தளமாக மன்மதன் மனம் நொந்து கைலாயம் நோக்கி சென்றான். அங்கே வாசலில் நிற்கிறார் நந்திதேவர். "இங்கு வந்த முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் பூதகணங்களும் பல மணி நேரம் ஈசனை தரிசிக்க காத்திருக்கும் போது நீர் மட்டும் என்ன சிறப்பு அனுமதியா பெற்றிருக்கிறீர்? ஈசனை உடனே பார்க்க வேண்டும் என்கிறீரே" என்று தடுத்தார் நந்திதேவர். "உமக்கு ஈசனும் பார்வதியும் பிரிந்திருப்பதில் சந்தோஷம் என்றால் என்னை காக்க வையும். நம் அன்னையை விரைவில் பார்க்க வேண்டாம் என்று நினைத்தால் என்னை காத்திருக்க சொல்லும். சூரபத்மனால் இன்னும் நிறைய இன்னல்களை பெற ஆசைப்பட்டால் இப்படியே பேசிக் கொண்டிரும்" என்று தன் வார்த்தைகளால் நந்திக்கு பீடிகை போட்டான் மன்மதன். "மன்மதா, நீ என்ன சொல்கிறாய் என்பது எனக்கு ஓரளவு புரிகிறது. என்றாலும் உன்னை உள்ளே அனுமதிக்க கூடாது என்பது ஈசனின் கட்டளை. நான் என்ன செய்வது?" என்று தன்னிலை விளக்கம் கொடுத்தார் நந்திதேவர். மன்மதனும் விடாமல் நந்தியிடம் பேசி ஒரு வழியாக அவரின் மனதை மாற்றினான். கைலாயத்திற்குள் நுழைந்து நறுமணம் வீசும் தன் காம மலர்கனைகள் 5 தன் கரும்பு வெள்ளிலிருந்து தொடுத்தான் ஈசன் மீது. அடுத்த கணமே மோன நிலையில் இருந்த சிவபெருமான் விழித்தார்.
முகம் முழுவதும் எரிமலையாய் சிவக்க திறந்தார் தன் நெற்றிக் கண்ணை.